மனிதனுக்கு ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கவலைப்பட எனக்கு கவலைப்பட தான் முடியுமே தவிர பிரச்சனை தீர்க்க முடியுமா ஒன்னாலே? தீர்த்து வைப்பான் மாணிக்கவாசகா. மாணிக்கவாசகா என்ன பாவம் செய்தனோ தெரியல, வயசு பிள்ளைக்கு 25 26 வயசு ஆச்சு, அவனு திருமணத்துக்கு வழி செய்யலைண்ணா. ஆப்பா அப்படி இப்படி உத்து பாப்பா கண்ணாடி போட்டுக்க மாட்டான். என்னடா புண்ணிய செஞ்ச நீ, என்ன மனிதாயமான நடந்துக்கிட்ட நீ, மனிதாயமாக நடந்துக்கிட்டியா? என்ன புண்ணியம் செஞ்சு எந்தக்கு என் திருவடியை பூஜை செய்யிருக்க? ஆயுள் பூராவும் இதுக்கு இல்லை அது இல்லை இதென்னு கற்பனை பட்டின்னு உட்காந்து அழுதுகிட்டு இருந்த. அதுக்குதான் கொள்ள முடியும், பிரச்சனை தீர்வு காண முடியுமா? ஏழைகளுக்கு மன்னமும் வந்து அன்னதானம் சொன்னால் செய்ய முடியுமா? அன்னதானம் செய்திருக்கியா? அந்த நினைப்பு தான் உனக்கு வந்ததாடா மடையா இல்லையாடா? இப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தை என்னடா விமோச்சனம் வரப்போகுது? என்ன விளங்க போகுது? என்ன அங்கே சுபகாரியம் நடக்க போகுது? அகீர் பகீர் என்று அல்லல் பட்டு சாக்குற நீ, அகீர் பகீர் என்ன ஏற்படுமோ? அஞ்சு அஞ்சு நடுங்குகின்ற மனிதனை புண்ணிய பலத்தை தேடிக்கொள்ள நினைச்சியா? நாங்களாம் இருக்கோம் அல்லவா, நாங்கள் எதை கேட்டாலும் தர தயாராக இருக்கிறோம் அல்லவா? என் மாணிக்க வாசா என்றால் அகத்தீசா என்றையா, அகத்தீச நந்தீசா என்றையா, ராமலிங்கசாமின்னு சொன்னியா? நீ சொல்லதான் யாரோ சொன்னாலும் கேட்பியா? நீ உன்னை கேட்கதான் உன்னை வினை விடுமா? பரிவோ மெதுவா நயமா கேட்கதான் உன்னை விடுமா? வேணா விடுமா? சரி அதான் போட்டோம். உடனே பொருளாத காமம் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு கிடக்குற 20 25 வயசுல பேயாட்டம் ஆடிக்கிட்டு இருக்குமே. ஒரு பக்கம் காம வேறையும் ஒரு பக்கம் ஒரு பக்கம் மன உளைச்சல், இது இல்லை அது இல்லைன்னு தடுமாட்டம் எல்லாம் இப்படி இருக்குது. என்னைக்கியா புண்ணிய செஞ்ச? யார் யா சொன்னது எனக்குன்னா? சொன்னி என்னைக்கியா நீ கேட்ட? நீ என்னைக்கு கேட்ட? அன்னதானம் செய்யணும் எத்தனை முறை சொல்லுவோம், எவ்வளவு முன்னோர்கள் ராமலிங்கசாமி சொல்லுவாரு, மாணிக்கவாசகர் பெரியவரெல்லாம் சொல்லிக்கிட்டு தானே. என்னைக்கியா செஞ்ச? செய்ய மனசு வந்துதான் உனக்கு? உன்னை இந்த பாவம் தான் விடுமா? இந்த பாவம் லோபித்தனமா இருக்குதா? லோபித்தனம் வந்ததுக்கு நான் என்ன குற்றம் செய்தேன்? நீ செய்த பாவம் லோபித்தனம் வந்தது. இந்த லோபித்தனம் இயற்கையா செயற்கையா? இயற்கை தான். சாந்தமும் இயற்கை, தயை சிந்தையும் இயற்கை தான், லோபித்தனம் இயற்கை தான். ஏன் நான் தய சிந்தை வருவதற்கு முன் ஏன் தய சிந்தையெல்லாம் வந்திருக்க வேண்டும்? ஏன் லோபித்தனம் வந்துறேன்? சேர்க்கை சரியில்லை தம்பி. இந்த உடம்பு சேர்க்கை இருக்கு அல்லவா, ஆணும் பெண்ணு சேர்க்கை, அந்த வரலாறு வந்து கேடு. அந்த சேர்க்கை தான் அறியாமை உண்டு பண்ணது, அறியாமை தான் லோபித்தனத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் கோபத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் காமத்தை உண்டு பண்ணுது, இந்த அறியாமை தான் நரதரை மரணத்தை உண்டு பண்ணுது. அறியாமை என்பது யமனா? யமன் தான் அறியாமை. அப்ப இந்த அறியாமை எப்படி நீக்குவது? அறிந்தவன் தெரிந்தவன் சொல்ல வேண்டும், பெரியவர்கிட்ட கேட்கணும். பெரியவன் கேட்டாதான் இது தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்ப இது ஒவ்வொன்றா இப்படி கேட்டுக்கிட்டே வரணும். அறியாமை, அறியாமை தான் லோபித்தனத்துக்கு காரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.